இன்னைக்கு இந்த வீடியோல மத்திய அரசு வழங்குற இலவச சமையல் சிலிண்டர் இணைப்பு. ஸோ அது எப்படி நம்ம வாங்கலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்காக உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. 2016 மே 1 உத்தரப்பிரதேசத்துல பல்லியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ நாடு முழுவதும் வறுமை கோட்டு கீழே வாழும் பெண்களுக்காக அவங்க குடும்பங்களுக்கு 5 சமையல் சிலிண்டர் இணைப்புகள் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்துல மத்திய அரசு 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா நாடு முழுவதும் 715 லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்கீம் மூலமா ஒவ்வொரு புதிய பயனாளிகளுக்கும் 1,600 ரூபாய் நிதி உதவியும் கொடுக்குறாங்க. இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸோ இந்த திட்டத்தை இன்னும் ஒரு 3 எக்ஸ்டெண்ட் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணாதவங்க 3 அப்ளை பண்ணிக்கவும் முடியும். இது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் முதல் சமூக நலத்திட்டம். ஸோ இந்த வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இந்த எல்பிஜி இணைப்பை வழங்கப்படுறதுனால சமுதாயத்துல அதாவது பின்தங்கிய பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு அளிக்கிறாங்க. அதோட பெண்கள் பார்த்தீங்கன்னா விறகு சாணம் ஸோ இந்த மாதிரி சமையல் எரிபொருளுக்காக செலவிடும் நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போ இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க குரோம்ல போய் tmuy.gov.in அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல பார்த்தோம்னா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க, ஸோ எவ்வளவு குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இப்ப யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க பெண்களுக்காக தான் இது வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. 18 கம்ப்ளீட் ஆன பெண்கள் எல்லாரும் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்சி ஹவுஸ்ஹோல்டு எஸ்டி ஹவுஸ்ஹோல்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த ஸ்கீம்ல ஆல்ரெடி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் ஸோ இவங்களும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறவங்க அவங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட இந்த சமையல் சிலிண்டர் இணைப்பு அப்படிங்கிறது நீங்க இருக்கக்கூடாது. ஸோ இந்த சிலிண்டர் இணைப்பு இல்லாதவங்க தான் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கொடுத்துருக்கிற கேட்டகிரிலலாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பழங்குடியினர் பிரிவினை சேர்ந்தவர்களும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்து இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டா KYC தேவைப்படும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு. ஸோ ரேஷன் கார்டு வந்து இதுல கண்டிப்பா கேட்பாங்க. ஆதார் கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோட ஆதார் கார்டும் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அதுவும் கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோட். ஸோ இதெல்லாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸா உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து இங்க ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது கொடுத்தோம்னா இங்க வந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க ஃபில் பண்ணி கொண்டு போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண தெரியும் அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எங்க போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கேஸ் ஏஜென்சி இருக்கும். ஸோ அங்க போய் நேரடியா இந்த ஃபார்மை நீங்க கொடுத்துடலாம். அடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா கேஷ் அசிஸ்டன்ட். ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல 1,600 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 14.2 kg 14.2 கிலோ சிலிண்டர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1,600 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இது நார்மலா நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ற சிலிண்டர் தான். அடுத்து 1,150 5 kg சிலிண்டர். ஸோ இது நம்ம கடைகள் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துருப்போம், பெட்ரோல் பங்க். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த 5 kg சிலிண்டரை வந்து யூஸ் பண்றாங்க.
சிலிண்டருக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டா உங்களுக்கு 1250, அது வந்து 14.2 kg சிலிண்டருக்கு. 800 ரூபாய் அப்படிங்கிறது 5 kg சிலிண்டருக்கு. ப்ரெஷர் ரெகுலேட்டர் அது வந்து 150 ரூபாய். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. எல்பிஜி ஹோஸ் அது 100 ரூபாய். டொமஸ்டிக் கேஸ் கன்சியூமர் கார்டு, ஸோ அதுக்கான கார்டு வந்து 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்ஷன், இன்ஸ்டலேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு 75 ரூபாய் வருது. ஸோ அதுவும் உங்களுக்கு இது ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஏஜென்சியோட அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏஜென்சி மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோன்னா அப்ளை ஃபார் பிஎம்யூஐ கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 சிலிண்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இந்தியன், பாரத் கேஸ் அண்ட் ஹெச்பி கேஸ். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்தியன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். உங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுத்துடணும். கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கிறீங்களோ அதை கொடுத்துடணும். கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கு, அதுவும் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து யுவர் பாஸ்வேர்ட் ஹாஸ் பீன் செட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் கீழே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் லாகின் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் இதை கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலே எல்பிஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த எல்பிஜியை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் சப்மிட் கேஒய்சி லிங்க் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சப்மிட் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்து இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஆன்லைன் கேஒய்சி. நீங்கள் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து இந்த உஜ்வாலா ஸ்கீம் தான். ஸோ அதனால் அந்த ஸ்கீமை நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் இதில் வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுக்கணும். ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கூட எந்த மாதிரி லிங்க் பண்ணி வைக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியும் இதில் கொடுத்து வெரிஃபை கொடுத்துடணும். ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட வந்து அட்ரஸ் டைப் கேட்கும். அட்ரஸ் டைப் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அட்ரஸ் டைப்பில் அர்பன் பீப்புள் அப்படிங்கிறத கொடுத்துடணும். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஏஜென்சி. ஸோ அதை வந்து இதில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து அங்கே லோக்கல் பாடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்து நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துடணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே செலக்ட் தி ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து இங்கே அவங்களே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது நம்ம இதை கிளிக் பண்ணிக்கணும். கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் கொடுத்துடணும். ஜென்ரல் ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்கீம் வந்து ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துடணும். கீழே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 14.2 kg ஜென்ரல் பேக்கேஜ் வித் பிஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். ஹவுஸ் ஹோல்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ யாரை போடுறீங்க, ஃபாதரா ஸ்பௌஸா, அதை கொடுத்து அவங்களோட நேமு, மிடில் நேம், ஸோ இதெல்லாம் கொடுத்துடணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணி ஆதாரை அப்லோட் பண்ணிடணும். அடுத்து பேன் செலக்ட் பண்ணி பேனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ரேஷன் கார்டு இருந்துச்சு, ரேஷன் கார்டு கேட்பாங்க. ஸோ அந்த ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணி அதுவும் நம்ம அப்லோட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஐ அக்செப்ட் அபவ் டிக்ளர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனம் ஸோ தகுதியானவங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் இணைப்பை வழங்குவாங்க. நீங்க உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா கேஸ் ஏஜென்சி ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கேஸ் ஏஜென்சி அங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரிதான் நீங்க பாரத் கேஸ்க்கும் ஹெச்பி கேஸ் இதுக்கும் இது அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மத்திய அரசு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்க வீட்டுல சமையல் செய்யறதுக்கு விறகடுப்பு ஸோ இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஸோ அதுக்கான நேரத்தை குறைக்கணும், அவங்களும் அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.